Hello friends, welcome back to another new video. So in this video, I am going to talk about the title. So former Jamshedpur player, Memo, we are going to talk about the team. So okay friends, first number and then is Pakapora Abdina, number Chennaiyin FC get in the Pelam. So number Chennaiyin FC, former Jamshedpur player and a memo Patinam sign Pantang Abdin Soli or Solir Gare, Twitter la. So on the tweet, alarm me Pathur Pinga, Nathan Arabi reach Achi and the tweet Patinam, Narayapel on the share Pananga the Vita. So in the news Patina, Unmea la Poya Abdin Patinam, Kantipa Dundu or Poya and Istan Asulva, yeah Abdin Patina, Idunde, where Arme Patinam Solala, the memo on the number team Gorapora, Jen the rumor or la or a talk or Ilana Solum, and a confirmation Soli on the Twitter ID and the Porta Ganga. So on the Twitter ID Pathalatrium, our one the numbers other no fan. Center back la already nam player vechirukom ala thevala defensive midfield in player vechirukom apdiye nam or player vaangradha indalum asian quota la dhaan vaanguvom adanal memo sign pandradhukana possibility illave illa dhaan na solluven adukapram modu sugum nama team vandu vaanga poradha or post abingiradhu neenga paathirukalam replacement for shembri apdiye solli potturanga idiyum yarum nambadhinga ena modu sugu vaangradhukkum chance illa ena avar vandu natural position vandu center forward dhaan அவர் ரைட் விங்லயே ஆட மாட்டாரு ஆடதும் இல்ல நம்ம ஃபன்ஸ்னா அந்த அளவுக்கு பார்க்கல அதே மாதிரி கோல்ஸும் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல சென்டர் ஃபார்ல ஆடினாலும் அவர் வந்து கோல் ஸ்கோர் பண்ண மாட்டாரு இப்போதைக்கு அதனால கண்டிப்பா அவர் சைன் பண்றதுக்கும் சான்ஸ் இல்ல நாம எப்பயுமே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ வந்து இந்த பிளேயர் ஃபன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படிங்கறத பார்த்தாதான் இந்த சீசன் சைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்க முடியும் அதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொசிஷன்ல நம்ம டீம்ல யார் யார் இருக்கா அந்த பொசிஷன்ல நம்ம டீம்ல பிளேயர்ஸ் இல்லனாதான் வாங்குவாங்களே தவிர மத்தபடி சும்மாலாம் ஒரு பிளேயரை வாங்க மாட்டாங்க சோ அந்த விஷயத்துல நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த ரூமர் வந்து கன்ஃபார்ம் ஆயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம மற்ற சோர்சஸ்லாம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் மெமோ அண்டு மோடுசுகோட நியூஸ் இது ஜஸ்ட் மறந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் நேற்று மார்க்க ட்வீட் போட்டிருந்தாரு ஸோ இந்த ட்வீட்லேயே நம்ம சென்னை எஃப்சிக்கு அப்புறம் எல்லா டீம்ஸுக்கும் சைனிங்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஃபேன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி August 24th வந்து ஸ்குவாடை சப்மிட் பண்ணி ஆகணும் இப்போ நிறையா டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாள் பிளேயரை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்காங்களே ஏன் இது வந்து டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து அழகாக ரிப்ளை பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா அனௌன்ஸ் பண்ணலன்னா அது வந்து சைனிங் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளால் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ ஏற்கனவே நிறைய பேர் எதிர்பார்த்தது தான் இது ஏன்னா டீம் வந்து சைனிங் பண்ணியிருப்பாங்க அதை அனௌன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ இவர் வந்து சொல்லியிருந்தால இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ அதனால் நம்ம சென்னை அவசியம் இல்லாத சைனிங் பண்ணியிருப்பாங்க அந்த அட்மின் வந்து எந்த டேட்டுக்கு வந்து ஷெடியூல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டு தான் நம்மளுக்கு வரும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்னத்துக்கு ஒரு மூணு சைனிங்காவது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி சைனிங் இன்னத்துக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த லிஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா லீக் ஆகாது மற்றபடி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் அதனால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல லிஸ்ட்லேயே கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் ராவி ஃபிளேயர் வந்து இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அவர் வந்து 2012 ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வர வேண்டியது ஒரு சில காரணத்தால் அவர் வந்து வரலை ஸோ அந்த ஆர்டிகல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அது வந்து 2012 எழுதின ஆர்டிகல் தான் இப்போ எழுதுனது இல்லை ஸோ நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள் அவர் வந்து என்ன காரணத்துக்கால வரல எந்த டீமுக்கு வந்து அவர் சைன் பண்ணார் அஃப்கோர்ஸ் அது வந்து தெரியணும் உங்களுக்கு அதெல்லாம் அந்த ஆர்டிகல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஸோ நான் அது படிக்காமல் தான் வந்து சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் போய் தெளிவாக படித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க பிடிக்காத டிஸ்லே கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கவனம் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இன்னொரு புதுல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை
பண்ணுவோம்.